தமிழ் திரையுலகில் 1960 மற்றும் 1970களில் புகழின் உச்சத்தில் இருந்தவர் நடிகையர் திலகம் சாவித்ரி. இவருடைய வாழ்க்கை வரலாறு மகாநதி என்ற பெயரில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகளில் தயாராகி வருகிறது. இதில் சாவித்ரியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வருகிறார். சாவித்ரி சற்று குண்டான தோற்றம் கொண்டவர். எனவே கீர்த்தி சுரேஷையும் உடல் எடையை கூட்டி குண்டான தோற்றத்திற்கு மாறும்படி டைரக்டர் அஸ்வின் கேட்டுக்கொண்டார். அதற்கு கீர்த்தி சுரேஷ் மறுத்துவிட்டாராம். எனவே கிராபிக்ஸ் மூலம் கீர்த்தி சுரேஷை பருமனாக காட்ட டைரக்டர் அஸ்வின் முடிவு செய்திருக்கிறார். கீர்த்தி சுரேஷ் குண்டான தோற்றத்திற்கு மாற மறுத்ததற்கு அனுஷ்காவே காரணம் என்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுஷ்காவுக்கு இதே போன்ற பிரச்சனை ஏற்பட்டது. தமிழில் இஞ்சி இடுப்பழகி என்ற பெயரிலும் தெலுங்கில் சைபர் ஜீரோ என்ற பெயரிலும் தயாரான படத்தில் அனுஷ்காவுக்கு குண்டு பெண் வேடம். அதில் நடிப்பதற்காக அனுஷ்கா தனது உடல் எடையை கூட்டி குண்டு பெண்ணாக மாறினார். அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் அனுஷ்கா மீண்டும் ஒல்லியாக பழைய தோற்றத்திற்கு மாற முயன்றார், முடியவில்லை. இதற்காக அவர் பட்டினி கிடந்தார், கடுமையான உடற்பயிற்சி செய்தார் என்றாலும் அவரால் பழைய ஒல்லி தோற்றத்திற்கு மாற முடியவில்லை. இந்த நிலையில் அவர் பாகுபலி 2 படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். அவரை கிராபிக்ஸ் மூலம் டைரக்டர் ராஜமௌலி ஒல்லியாக காண்பித்தார். இதை மனதில் வைத்தே கீர்த்தி சுரேஷ் உடல் எடையை கூட்ட மறுத்ததாக கூறப்படுகிறது. மகாநதி படத்தில் கீர்த்தி சுரேஷுடன் ஏற்கனவே துல்கர் சல்மான், சமந்தா ஆகிய இருவரும் நடித்து வந்தார்கள். இப்போது அந்த படத்திற்காக அனுஷ்கா, பிரகாஷ் ராஜ் ஆகிய இருவரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேகமாக வளர்ந்து வரும் இந்த படம் வருகிற மார்ச் மாதம் இறுதியில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா தமிழ் சினிமால என்ன நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பாலிவுட் சினிமாவில் பல படங்களில் நடித்து வரும் சன்னி லியோன் சமீப காலமாக தென்னிந்திய மொழி படங்களிலும் நடித்து வருகிறார். அதோடு கடை திறப்பு விழாக்களிலும் பங்கேற்று வரும் அவர் சென்னை ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலும் மேடைகளில் தோன்றி கவர்ச்சி நடனமும் ஆடி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் வருகிற 2018 ஜனவரி 1 அன்று கர்நாடகாவில் நடக்க உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடக்கும் நள்ளிரவு பார்ட்டியில் சன்னி லியோன் கலந்து கொள்கிறார். அத்தோடு சினிமாவை மிஞ்சும் வகையில் படு கவர்ச்சியான நடனமும் ஆடுகிறாராம். அதனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பலரும் போட்டா போட்டியில் ஈடுபட்டு வருகிறார்களாம். ஆனால் இந்த செய்தி வெளியில் பரவியதை அடுத்து கர்நாடகாவில் உள்ள ஒரு அமைப்பு சன்னி லியோனின் நடனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியுள்ளது. அத்தோடு கர்நாடகா பெண்களின் கலாச்சாரம் தெரியாத சன்னி லியோனை கர்நாடகாவிற்குள் கவர்ச்சி நடனமாட அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த கன்னட அமைப்பு கொடிப்பிடித்துள்ளது. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து பெட்டர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.